Praise the Lord. Hallelujah. In the Easter online aaradhanaikku ungal anaivarum Yesuvin naamathil varaverkirom jabam seivom. Pidave umakku nandri seluthugirom. இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கு கொள்ளும்படியாய் நீர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனையிலே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களை சந்திக்கும்படியாக உம்முடைய கரத்திற்குள்ளாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உம்மோடும் இருப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. இணைந்து தொடர்ந்து அவரை நாம் ஆராதிப்போம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் தொடர்ந்து ஆராதிப்போம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. ஆராதனை செய்கிறோம் பிதாவே, நாங்கள் தொடர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். நீர் உயிர்த்தெழ செய்த இந்த வல்லமை எங்களுக்குள் செயல்பட ஜெபிக்கிறோம்.
நர்ம வேலைக்காக நம் ஆண்டவரை துதிப்போமா. கர்த்தர் இந்த நாளை உண்டு படுத்தினதுக்காக நம் அவரை உயர்த்துவோமா. அவர் தேவாதி தேவன், அவர் ராஜாதி ராஜன், அவர் மகிமையும் மகத்தும் கிரபை உள்ள தேவனாக இருப்பதற்காக நாம் அவர் நாமத்தை உயர்த்தும். அப்பா, இந்த அருமை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இதோ தகப்பனே, இந்த உயிர் தெழுந்த ஞாயிறை தகப்பனே, ஆண்டவரே, எங்களை நீ கொண்டாட கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீட்டிலும் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் தகப்பனே, இப்போதே இயேசுவின் பிரசன்னம் கடந்து வருவதற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நிரம்பும் ராஜா. அப்பா, உம்முடைய கிருபையினால் ஒவ்வொரு நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எஸ் ஃபாதர், ஃபில் அஸ் ரைட் நவ். எஸ் ஃபாதர், ஃபில் அஸ் ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். லெட் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ரெசரக்ஷன் பவர் இன் அவர் லைஃப், இன் அவர் ஹோம்ஸ் ரைட் நவ் லார்ட் ஃபாதர். வல்லமை அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிரோடு எழுந்த இயேசுவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரு. தொடர்ந்து இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். யோவான் 20:19-23. யோவான் 20:19 தொடங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள்.
இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கே துதி உண்டாவதாக. ஆமேன். தொடர்ந்து தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம், ஜெபம் செய்வோம். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசுகிற தேவன், இன்றைக்கும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே எங்களை உயிர்த்தெழ செய்யும்படியாய், உம்முடைய வார்த்தையினாலே பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஈஸ்டர், ஏன் ஈஸ்டர் என்று சொல்லும் பொழுது அவர் உயிரோடு இருக்கிறபடியினால்தான் நமக்கு இன்றைக்கு ஈஸ்டர் கொண்டாடும்படியாக இருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த வருஷம் ஈஸ்டர் கொண்டாட்டம் மிகவும் வித்தியாசமான ஒரு கொண்டாட்டம். நம் சபையிலே கூட முடியல, அநேக காரியங்கள் நிகழ்ச்சிகள் நாம் பங்கு கொள்ள முடியாத சூழ்நிலையிலே நாம் ஈஸ்டர் நம்முடைய இல்லங்களிலே கொண்டாடும்படியாய் தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபைக்காக தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நான் சிறு பையனா இருந்த நாட்களிலே என்னுடைய வீட்டுக்கு பின்னாக ஒரு சிறு தோட்டம் இருந்தது. இந்த தோட்டத்துல இப்படிப்பட்டதான வாழ மரங்கள் நடப்பட்டிருந்தது. ஒரு காலகட்டத்துல அந்த வாழ மரங்கள் எல்லாம் முற்றிலுமாய் வெட்டி போடணும்னு சொல்லி வெட்டி போட்ட பிறகு கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு எல்லாம் செத்து போயிருச்சு, இனிமேல் வளராது என்று நினைத்த அந்த வாழ மரங்கள் இப்படிப்பட்ட துளிர் உண்டாகி மீண்டுமாய் வளர ஆரம்பித்ததை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு ஆச்சரியமாய் இருந்தது. அப்ப வாழ மரத்திலே அது செத்து போனதை போல, இல்லாததை இருக்கிறதை போல காணப்பட்டாலும் அது மீண்டுமாய் உயிர் பெற்று வருகிறதை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலே அவருடைய உயிர்த்தெழுதலே இன்னும் விசேஷமான ஒரு அற்புதமான ஒரு அதிசயத்தை நாம் பார்க்கிறோம். இந்த அதிசயம் அற்புதத்தை தான் இன்றைக்கு நாம் ஈஸ்டராக கொண்டாடுகிறோம். மரித்தார், ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கப்பட்ட வேத பாடத்திலிருந்து முதலாவதாய் நாம் கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அந்த சீஷர்கள் இயேசு மரித்தார் என்பதை நினைத்து அறிந்து அவர்கள் ஒரு இடத்தில் கூடியிருந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. அந்த 19வது வசனத்தில் யோவான் 20 வாசிக்கும் பொழுது, அவர்கள் யூதர்களுக்கு பயந்து கதவு பூட்டப்பட்டு இருக்கிற நிலைமையிலே பயத்தின் நிமித்தம் கூடியிருந்தார்கள். இந்த கூடுகை எதனாலே கூடப்பட்டது என்று சொல்லும் பொழுது பயம், சுற்றி இருக்கிற சூழலை கண்டு யூதர்களை கண்டு என்ன நடந்துரோமோ என்று சொல்லி அப்படிப்பட்ட பயத்தினாலே அவர்கள் கூடியிருந்த ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டது. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பயம் ஒரு வார்த்தை மாத்திரமே அல்ல, ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. அப்ப சீஷர்கள் பயத்தின் நிமித்தம் அங்கே கூடியிருக்கிறார்கள் என்று வசனத்தில் வாசித்தோம். அப்ப அவர்கள் கூடியிருக்கிற அந்த சூழலிலே அவர்களுக்குள்ளாய் பேசி கொண்டிருக்கிற கூடிய காரியங்கள் என்னவா இருக்கும்? ஐயோ, நமக்கு என்ன நடந்துரோமோ, நமக்கு என்ன சம்பவம் ஆயிரோமோ, இயேசுவுக்கு நடந்ததை போல நமக்கும் இந்த காரியம் நடந்துரோமோ என்று சொல்லி ஒருவேளை அவர்களுக்குள்ளே பயத்தின் வார்த்தைகளை பேசி பயம் அதிகரித்து கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே தான், அந்த கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கிற நிலைமையிலே தான் அவர்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் கூடுகையினுடைய முக்கிய அந்த நோக்கமே காரணமே என்னவாய் மாறுகிறது? பயத்திற்கு ஒரு இடமாய் ஒரு ஸ்தலமாய் மாறுகிறது. இன்றைக்கு பயம் மனுஷனுடைய இயற்கையாய் மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பாகமாய் வருகிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் உண்டாயிருக்கிற இந்த கொள்ளை நோயின் நிமித்தம் பயம் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சுகாதாரம் மாத்திரமே அல்ல, நம்முடைய தேசத்தினுடைய பொருளாதாரத்தை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது நமக்கு பயம் வருகிறது.
நாளை தினத்தை குறித்து பயம் வருகிறது, வருகிற நாட்களை குறித்து பயம் வருகிறது, நம்முடைய சூழலை குறித்து பயம் வருகிறது, குடும்ப நிலைமை குறித்து பயம் வருகிறது, பிள்ளைகளை குறித்து நாம் பயப்படுகிறோம், நம்முடைய வருங்காலத்தை குறித்து பயப்படுகிறோம், நம் இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழப்போகிறோம் என்று குறித்து அதிகமான பயம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த பயத்தின் மத்தியிலே நாம் என்ன செய்கிறோம்? எப்படி நம்முடைய விசுவாசத்தில் இது பாதிக்கப்பட்டிருக்கிறது? ஆனால் அநேக வேளையிலே நம்முடைய பயம் வெளிப்படையாய் காணப்படாமல் இருக்கலாம், ஆனால் அப்படியே மறைமுகமாய் நமக்குள் செயல்படலாம். நாம் வெளிப்படையா என்று சொல்லும் பொழுது நாம் வெளியரங்கமா சொல்லிடுவோம், ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஆனால் அநேக முறையில இப்படி சொல்ல மாட்டோம், வெளியரங்கமாய் பேச மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து தைரியமா வெளியரங்கமாய் காண்பித்துக் கொள்வோம், ஆனா உள்ளுக்குள்ளே அந்த பயம் நம்மை புரட்டி கொண்டே இருக்கும். அந்த பயம் வந்து அநேக நேரத்துல அநேகருக்கு எப்படி வேலை செய்யும் என்றால், தூங்குவதற்கு முன்பே அந்த பயம் அந்த சிந்தனையிலே ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். அந்த பயத்தின் யோசனை, அந்த பயத்தினுடைய காரியங்கள், அந்த பயத்திற்கு மூளையான காரியங்கள் நம்மை பாதிக்க ஆரம்பிக்கும். இப்ப இதை பார்க்கும் பொழுது இப்படி நம்முடைய வாழ்க்கையில பயம் மறைமுகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாத இடத்தில் பயம்தான் அதிகமாய் செயல்படும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பயத்திற்கு வேறான காரியங்களை நாம் உணரணும், மறைமுகமான பயங்களையும் நாம் அறியணும். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் பயம் நம்மை முடக்கி போடும், பயம் நம்மை கூனி குறுகி செய்ய போடும். அது மாத்திரமல்ல, பயம் நம்மை முற்றிலுமாய் அழித்து போடும். இந்த பயம் நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு நாம் மிகவும் கவனமாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாயிருக்கிறது. பயத்தினுடைய விளைவுகள் மிகவும் மோசமான விளைவுகளாக இருக்கிறது. அப்ப பயம் இருக்கும் பொழுது அநேக நேரங்களிலே நாம் ஒரு நிலைக்குள்ளாகவே சிக்கிக் கொள்வோம். அந்த சீஷர்கள் என்ன செய்தார்கள்? கதவுகளை பூட்டி கொண்டு அந்த அறைக்குள்ளாகவே சிக்கி கொண்டு மாட்டிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருந்த ஒரு வாழ்க்கை உண்டு, ஆனா அந்த வாழ்க்கை விட்டு அவர்கள் வெளியாகாமல் அந்த இடத்திற்குள்ளாகவே அவர்கள் அமர்ந்து கொண்டு மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டு அந்த பயத்தின் கட்டுக்குள்ளாக இருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு அநேக பயம் அல்லது வேறு வார்த்தையில ஒரு சொகுசு நிலை, இதை விட்டு வெளியாகக்கூடாது, இதை நான் செய்யக்கூடாது. நம் அநேக காரியங்கள் விசேஷமாய் ஊழியங்களை குறித்து சொல்லும் பொழுது செய்யலாமே என்று சொல்லும் பொழுது நமக்கு பயம், ஐயோ எனக்கு இது செய்ய தெரியாது, இது எப்படி பேசணும்னு தெரியாது, இப்படி நடந்துருச்சுன்னா, அப்படி நடந்துருச்சுன்னா, இப்படி சம்பவம் மாறிடுச்சுனா என்று சொல்லி நாம் பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக செய்யக்கூடிய காரியங்களை செய்யாமலே இருக்கிறோம். பயத்தின் நிமித்தம் நம்முடைய சொகுசு நிலையிலே நாம் அமர்ந்து கொண்டு ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற வாழ்க்கையை அனுபவிக்காமலவே இருக்கிறோம். இன்றைக்கு அந்த பயத்தை விட்டு வெளியேறும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். வெளியாகும்படியாய் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அப்ப சீஷர்கள் பயத்தின் நிமித்தம் அவர்கள் கூடியிருக்கிற வேலையே இரண்டாவதாக வசனம் சொல்கிறது, இயேசு அங்கே பிரசன்னமாகி அவர்கள் மத்தியிலே அவர்கள் நடுவிலே நின்றார். பயத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் வருகிறது. பயத்தின் நிமித்தம் கூடியிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே அவருடைய பிரசன்னம் விசேஷித்த வண்ணமாய் வருகிறது. இயேசு அங்கே தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். இயேசு தம்மை அங்கே வெளிப்படுத்துகிறார். அவர்கள் மத்தியிலே வந்து நிற்கிற அந்த இயேசுவை தான் நாம் இன்றைக்கு தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் கூடியிருந்தது நோக்கம் என்ன? இயேசு மரித்துட்டாரு, நம்முடைய வாழ்க்கை என்ன ஆக போகிறது என்று பயத்துல கூடியிருக்கிறாங்க. ஆனா அந்த சூழ்நிலை எல்லாம் மாறி ஆண்டவர் வந்து அவர்களை சந்தித்து சொல்லுகிறார், இதோ நான் மரித்து போகவில்லை, நான் இன்னும் உயிரோடே தான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு தரிசனமாய் அங்கே காணப்படுகிறார். அவருடைய நிஜமான அவருடைய உருவத்தை அவர்களால் பார்க்க முடிகிறது, அவர்கள் தரிசிக்க முடிகிறது, அவர்களால் காண முடிகிறது. இயேசு
தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமாகிற அந்த விசேஷித்த ஒரு அற்புதமான ஒரு காட்சி, பயத்தில் கூடியிருந்தவர்களுக்கு இது ஒரு புதிய ஒரு நம்பிக்கை உண்டாக்குகிறது. அந்த கதவுகள் பூட்டப்பட்டு இருக்க நிலைமையிலே தான் இயேசு அங்கு தரிசனமானார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பூட்டப்பட்ட கதவுகள் உண்டு, பூட்டப்பட்ட நிலைமைகள் உண்டு, நம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்காத காரியங்கள் உண்டு. ஏதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறவன் என்று சொல்லுகிறது வார்த்தர் மேல. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக செயல்படும்படியாய் விரும்புகிற தேவன் உங்களுடைய பயத்தின் நடுவிலே வந்து நின்று உங்களோடு அவர் இடைப்படுகிற தேவனாயிருக்கிறார். அவர் உங்களுக்கு தரிசனம் ஆவாராக. இன்றைக்கு இந்த ஈஸ்டர் ஆராதனையில இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவாராக, உங்கள் குடும்பத்தில் வெளிப்படுவாராக, உங்களுடைய வாழ்க்கையில மாற்றும்படியாக, மாற்றங்களை உருவாக்கும்படியாக கர்த்தர் வெளிப்படுவாராக. பயப்படாதே, தேவன் உன்னோடு இருக்கிறார். பயப்படாதே, கர்த்தருடைய வாழ்க்கையிலே பிரசன்னமாகிறார். பயப்படாதே, பயப்படாமல் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணரும் பொழுது பயம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அப்படியே விலகி போகிறதை நாம் உணர முடியும், அனுபவிக்க முடியும். நாம் நாளைய தினத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாளைய தினத்திற்குள் என் தேவன் இப்பொழுதே இருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து பயப்படாமல் நாம் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறபடியினால் அவருடைய பிரசன்னம் நாளை தினத்தில் இருக்கும். அவரோடு கூட நாம் நடக்கும் பொழுது எல்லா காரியங்களை, எல்லா விசேஷ காரியங்களை அவர் சந்தித்து அவர் மாற்றங்களை நிச்சயமாகவே கொண்டு வருவார். பயப்படாமல் நாளை தினத்திற்குள்ளாய், வருங்காலத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். மூன்றாவதாக, கர்த்தர் அங்கே தரிசனம் ஆவது மாத்திரமே அல்ல, அவர்களோடு பேசி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார், அவர்களை ஆறுதல் படுத்துகிறார், அவர்களை பலப்படுத்துகிறார். அங்கே கர்த்தர் பிரசன்னமாகி சொல்லுகிற ஒரு விசேஷித்த வார்த்தை என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அந்த வார்த்தை, அந்த வார்த்தை மாத்திரமே அல்ல, அவருடைய நிஜமான ரூபத்தை அவர்கள் பார்க்கிறார்கள், தரிசிக்கிறார்கள். அவருடைய கைகளையும் விலாவையும் காண்பித்த பிறகு சீஷர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆறுதலின் பிரசனம், ஆறுதலின் வார்த்தை, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை நாம் தியானித்து பார்த்துதான் ஆக வேண்டும். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அவருடைய சமாதானம் தான் நம்முடைய சமாதானம். இன்னைக்கு உலகம் கொடுக்கிற சமாதானம் நம்முடைய சொந்த சமாதானம் சமாதானம் அல்ல, நிலையான ஒரு சமாதானம் அல்ல. அவருடைய சமாதானம் தான் நிஜமான, உண்மையான, நிலையான சமாதானமாயிருக்கிறது. அப்ப அவருடைய சமாதான வார்த்தை அவர் பேசும் பொழுது பயந்திருந்த அந்த சீஷர்களுக்குள்ளே அந்த வார்த்தை நுழைந்தது. இன்னைக்கு நம் உலக சூழலை குறித்து, குடும்ப சூழலை குறித்து, நம்முடைய சரீர சுகவீன சூழலை குறித்து பயந்து போயிருந்தால் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளா இன்றைக்கு நுழைகிறது. சமாதானத்தின் வார்த்தை, இயேசுவின் வார்த்தை உங்களுக்குள்ளாய் நுழைகிற வார்த்தையால் இன்றைக்கு அவருடைய சமாதானம் உங்களை ஆட்டி, உங்களை ஆட்கொள்ளும்படியாக, உங்களை ஆட்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சமாதானம் வரும்படியாய் அவருடைய சமாதானம் உங்களுக்கு நுழைகிறது. இயேசுவின் பாதத்தில், இயேசுவின் பிரசன்னத்துல நமக்கு சமாதானம். சுற்றுச்சூழல் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு பரிபூர்ண சமாதானத்தை அவர் நமக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம், ஹல்லேலூயா என்று சொல்லுகிறோம். அவர் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது மாத்திரமே அல்ல, அன்றைக்கு நாம் தியானித்த வண்ணமாய் உயிருள்ள ஒரு நம்பிக்கை நம்ம கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவர் மரித்து உயிர் தெழுந்து நம்மோடு பேசுகிறபடியினால் இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை வீண் போகாத ஒரு நம்பிக்கை, உயிருள்ள ஒரு நம்பிக்கை. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தபடியினால் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையும் உயிர் தெழ செய்திருக்கிறார். அந்த வாழை மரங்கள் எப்படி வெட்டப்பட்டு மறுபடியும் வளர்கிறதை போல நம்முடைய நம்பிக்கை மீண்டும் வளர்கிற அந்த தரிசனத்தை நாமும் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும், விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும்.
உயிருள்ள நம்பிக்கை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் உயிரோடு இருக்கிறபடியினால், அவர் உயிரோடு இருக்கிறபடியினால் தான் நமக்கு ஈஸ்டர். அவர் உயிரோடு இருக்கிறபடியினால் நமக்கு கொண்டாட்டம். அவர் நம்மோடு இருக்கிறபடியினால், அவர் நம்மோடு பேசுகிறபடியினால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மோடு இருக்கிறபடியினால் நாம் நாளைய தினத்தை சந்திக்கலாம். நாம் நாளைய தினத்தை பயமில்லாமல் சந்திக்கலாம். அவருடைய பிரசன்னத்தோடு சந்திக்கலாம். அவருடைய வார்த்தையினாலே சந்திக்கலாம். அவர் நம்மோடு இருக்கிற தேவன். அவரை ஸ்தோத்தரிப்போம். நன்றி சொல் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய வசனத்தினாலும் ஆண்டவரே எங்களை தொடர்ந்து தேற்றும்படியாய், சமாதானம் உண்டாவதாக என்று உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றி வழி நடத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாம் தொடர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். கர்த்தரிடத்தில் நாம் முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறவனமாய் நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்வோம். பிதாவே, எங்களை மன்னிக்கிறவர் நீர், மனம் இறங்குகிறவர் நீர். இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களை சுத்திகரியும் பரிசுத்தமாக்கும். எங்களை முற்றிலுமாய் முழுமையாய் கழுவி சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திற்குள்ளா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். எங்களை மன்னித்து கழுவி சுத்திகரித்து இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாய் மாற்றி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு நமக்கு கற்பித்த ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போமாக. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ள ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கே உடையவைகளே. ஆமேன். ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமே. சில அறிவிப்புகள். முதலாவது, உங்கள் அனைவருக்கும், உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய ஈஸ்டர் இந்த வாழ்த்துக்கள் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் மரணம் அவரை தடுத்து நடுத்த முடியவில்லை. அதனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவரோடு நாம் உயிர்த்தெழுந்த அந்த வாழ்க்கை வாழ்கிறோம். இங்கு கர்த்தர் பேசின வண்ணமாய் தொடர்ந்து அவரை ஸ்தோத்தரிப்போம், ஆராதிப்போம். இந்த ஈஸ்டர் நாட்களிலே ஒரு காரியம், ஒரு ஆலோசனை உங்களோடு பங்கு கொள்ளும்படியாக இருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளோடு நம்ம சில காரியங்கள், சில நிகழ்வுகள் நம்ம செய்யலாம். சில ஆக்டிவிட்டீஸ் அவர்களோடு செய்வதற்கு ஒரு பிரயோஜனமான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாயிருக்கும். இன்றைக்கு ஈஸ்டர் என்று சொல்லும் பொழுது அந்த பனி அல்லது ஈஸ்டர் எக்ஸ் என்று சொல்லுவார்கள். ஆனால் இயேசுவை மையமாய் வைத்து சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்தால், மேபி ஒருவேளை ஈஸ்டர் கார்ட்ஸ் நீங்கள் செய்யலாம், இல்லை சில வரைபடங்கள் அவர்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்து அவர்கள் அதை கலர் செய்து அவர்கள் இந்த நாட்களில ஈஸ்டரை கொண்டாடும்படியான ஒரு நல்ல வாய்ப்பாய் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் இந்த நாட்களில இயேசுவை மையமாய் வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். இயேசுதான், ஈஸ்டர் பனி அல்ல, ஈஸ்டர் எக்ஸ் அல்ல, இயேசுதான் இந்த ஈஸ்டருக்கு காரணம் என்பதை நாம் மறந்துடவே கூடாது. மற்றவைகள் எல்லாம் அடையாளங்கள் மாத்திரமே. இயேசு மாத்திரம்தான் அதற்கு மையமாய் காணப்படுகிறார். அப்ப நீங்க செய்கிற எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் ப்ரோக்ராம்ஸா இருந்தாலும், எந்த விதமான நிகழ்ச்சியா இருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதனுடைய படத்தை எடுத்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கும்படியாக, நீங்கள் குடும்பமாக ஈஸ்டர் ஆராதனைகள் செய்யும் பொழுது எனக்கு அந்த படங்களை அனுப்பி வைத்தால் நாம் அதை ஒன்று இணைத்து ஒரு வீடியோ காட்சியாக நாம் அதை செய்து மற்றவர்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவோம்.
அப்ப இப்படி செய்யும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இல்லங்களிலே ஆராதிக்கிறோம், நம்முடைய இல்லங்களிலே ஈஸ்டர் கொண்டாடுகிறோம் என்ற அந்த அந்த சத்தியம், அந்த செய்தி எல்லோருக்கும் போய் சேர்வதற்கு ஒரு ஆசீர்வாதமாகவே நிச்சயமாகவே இருக்கும். அது மாத்திரமே அல்ல, தொடர்ந்து நம்முடைய தேசத்தினுடைய அரசாங்கம் இந்த மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர் இந்த சட்டம் தொடர்ந்து 28ஆம் தேதி வரை நீடிக்கிறது. அப்ப அந்த காலகட்டங்களிலே தொடர்ந்து ஆராதனை இருக்காது. இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக தொடர்ந்து நாம் ஆராதிப்போம். இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை, ஜெபங்கள் தேவை என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்க, உங்களோடு இணைந்து செயல்பட கர்த்தருடைய கிருபையிலே நாம் தொடர்ந்து இணைந்து நடப்போமாக. ஒருவர் ஒருவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவர் ஒருவரை தொடர்பு கொண்டு நாம் எப்படி கர்த்தருடைய காரியங்களை இன்னும் அதிகமாய் பேசலாம் என்று சொல்லி இந்த காரியங்களை நாம் செயல்படுவோமாக. தொடர்ந்து பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் பேர் சொல்லி அழைக்கிறீர், தெரிந்திருக்கிறீர். அவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய விசேஷ நாட்களை அவர்கள் நினைவு கூறும் பொழுது அவர்களை நீர் நினைவு கூர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து உம்முடைய சமாதானத்தினால நிரப்பி ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். இறுதி ஜெபம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் இடைப்படுகிற தேவன், எங்களோடு பேசுகிற தேவன், தொடர்ந்து எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திற்குள்ள எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் இணைந்து. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த ஈஸ்டர் நாளிலே தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக, ஆமேன்.